ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ வெண்ணிலா முதல் விடுதலை வரை எப்படி பாக்குறீங்க அந்த பயணத்தை? வெண்ணிலா கபடி ஊர்ல இருந்து வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் மொத மொத அந்த படத்துல ஒரு மெயின் ரோலா காமெடியா நடிக்கிறப்ப சொல்ல முடியாதங்கிற சந்தோஷம், பதட்டம், பொறுப்பு அதிகமா, இது எல்லாமே எப்போ எப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு எனக்கு. 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் அதே உணர்வு தான். ஒரு முதல் படம் இது எனக்கு ஒரு பதட்டம், சொல்லுமே அளவுக்கு சந்தோஷம். பதட்டம்னா சந்தோஷமான ஒரு பதட்டம், சொல்லுமே அளவுக்கு சந்தோஷம். எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கேன். என்னோட இன்னொரு பரிமாணம், இது நல்ல விதமாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து மாறி இங்கே வந்திருக்குது. இது எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த படத்தை நடிச்சிருக்க ஒரு குமரசன் ஒரு கேரக்டரை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நான் அவங்கள்ட்ட எதிர்பார்த்திருக்கிறேன். அவங்க வாயில இருந்து அது வரணும். விடுதலை படத்துல நீங்க கதை நாயகனா இல்ல கதாநாயகனா? கதை நாயகன். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கதைக்கு குமரசன் ஒருத்தன் தேவை. அந்த கதைக்கு குமரசன் தேவைப்பட்டுச்சு, குமரசனுக்கு அந்த கதை கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். அதான் கதை நாயகனா தான் நான் அதை எதிர்பார்க்கிறேன். இளையராஜா சாரோட இசையில நம்ம நடிப்போம்னு என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா? சத்தியமா எதிர்பார்க்கல, சத்தியம் எதிர்பார்க்க நினைச்ச கூட பார்க்கல. இன்னைக்கு ஐயாவோட சினிமாவில் சில பேரை மட்டும், என்ன எத்தனை வருடங்கள் இருந்தாலும் சில பேர் நம்ம கிட்டே போய் பார்த்துருக்கவே மாட்டோம். எதார்த்தம் அமைஞ்சிருக்காரு. சில பேர் நடிக்காம இருந்திருப்போம், சில பேரை கிட்ட போய் பார்க்காம இருந்திருப்போம். இத்தனை வருஷம் சாமலாம் இவர் கிட்ட போய் ரெண்டு போய் பேசினது இல்லை. இல்லை, எல்லாமே வீடியோ மூலயமா சினிமா மூலமா நான் பார்த்துருக்கேன், ஸ்டேஜில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்மளை மிஸ் பண்ணவங்க இருப்போம், நம்ம மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க. அதில் இளையராஜாயா கூட நான் கிட்ட இருந்து அவரை பார்த்து பேசின இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இந்த விடுதலை படத்தின் மூலமாக தயாரிப்பாளர் அண்ணன் எல்ரட்குமார் அண்ணன் மூலமாக, வெற்றிமார் அண்ணன் மூலமாக ஐயாவை போய் நேரில் பார்த்து அவர் ஸ்டூடியோவில் அவர் ட்யூன் போகிறப்போ பக்கத்தில் ஒரு நடிகனை உட்காந்து பார்க்க அதை கேட்குற பாக்கியம் சொல்ல வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, மேக்ஸிமம் கதை ஹீரோக்களோ இல்லை நடிகர்களோ அதிகமாக என் பக்கத்தில் உட்காந்து நான் டியூன் போட்டது கிடையாது, நான் காட்ட மாட்டேன். சார் வந்து உட்காந்துருக்கீங்க, டியூன் போடுவோமா என்ன விட்டு அப்படின்னு கேட்டார். ஒரு 2 நிமிஷம் ஆடி போயிட்டேன் அப்படியே, என்னன்ற என்ன சொன்ன பதட்டத்திலே இருந்தேன். இது எல்லாமே இவங்க 2 பேருக்கு தான் பொருந்தும், இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும், தயாரிப்பாளருக்கு உடன் இருக்க அத்தனை பேருக்கும் தான் இது பொருந்தும். உன்னோடு நடந்தா அப்படிங்கிற பாடல முதல் முறையாக கேட்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. இது நமக்குத்தானான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நமக்கு ஓகே, நமக்கு லவ் சாங்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, யோசனையாக இருந்துச்சு. மறைவா போய் செடிக்கு மரத்த பக்கம்லாம் போய் நின்று சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன், வெக்கமாக இருந்துச்சு. இத்தனை வருடத்தில் நான் வெக்கப்பட்டேன்னு அதுவாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அந்த கேரக்டராகவே மாறிட்டு நான் நினைக்கிறேன். அந்த தமிழர்ச்சியோட ஒரு காதலை தான் நான் மாறிக்கிட்டேன், மாற வச்சுட்டாங்க. என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத பாடல், மறக்க முடியாத அனுபவம். ஒரு ஒரு செகண்டும் அந்த பாடலோட அனுபவம் என் கண்ணுக்குள்ளே இருக்குதுன்னா. ஓகே, சூரிய அவர்களுடைய காமெடி சீன்ஸ்க்கும் ஒரு காமெடினா அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, தொடர்ந்து கதாநாயகனாக மட்டும்தான் நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. உங்களுடைய ஃபேன்ஸும் ஏங்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை இல்லை, எல்லா விதமாகவும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் கூட்டாந்து நீங்கள் கூட்டி வந்தால் இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் கொடுத்த அடையாளம் இருந்தாது. இப்போ எப்படி திடீர்னு நான் டக்குன்னு இந்த சட்டையை கழட்டு போட்டு வேற ஒரு சட்டை தான் நம்ம ஓடுவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் அந்த சட்டையும் போடுவேன், இனிமேல் கொடுக்க போகிற சட்டையும் போடுவேன். எனக்கு தேவை கேமரா முன்னாடி நான் நிற்கணும், அவ்வளோதான். நான் நான் நடிக்கணும், அது எதுவாக இருந்தால் நான் அதை எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரமாக நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இயக்குனர் கொடுத்துட்டாரு, வடிவில்லைன்னு காமெடி சொல்கிற மாதிரி. அது இன்னமும் ஏதோ நீங்கள் மூத்திர சந்துக்குள்ளே கூப்பிட்டு வச்சு அடித்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன அடித்தாலும் நல்லா தாங்குற அந்த பக்குவம் எனக்கு வந்துச்சுன்ற மாதிரி, எந்த கேமராமேனா நிற்க வச்சாலும் நான் அவங்க முன்னாடி நின்று நடிச்சுன்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு, இயக்குனர் அண்ணன் கொடுத்துருக்காரு, வெற்றிமாருங்க. ஸோ அதனால் நான் நடிகன். 3 வருடங்கள் நீங்கள் வந்து இந்த படத்துக்காக காத்திருக்கீங்க, அந்த காத்திருப்புக்கான பரிசும் இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த அனுபவத்தை வந்து எங்களுக்காக ரீகால் பண்ண முடியுமா? அந்த அனுபவத்தை சொன்ன நிறைய வருது, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் சொன்னேன். ஆமாம், எப்படி உங்களில் ரசிகர்களில் எப்படி வெற்றிமாறன் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அப்படி ஒரு ரசிகர்களில் நானும் ஒரு ஆள் வெற்றிமாறன் அண்ணனுக்கு. அவர் ஒரு படத்தை ஒரு 4 சீன் நடிக்க முடியுமா அப்படின்ற பல நாள் நான் அவருடைய சார்ந்த கேமராமேன் வேர்ட் டேரக்டர்
மணிமாறன் இப்படி எல்லாத்தையும் நான் கேட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அவர் படத்தில் ஒரு கதை நாயகனா நான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது எல்லையற்ற ஒரு பயங்கரமான சந்தோஷம். அந்த நடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த விடுதலை படத்துக்கு உழைச்ச உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், 31 படம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தா அவ்வளோ உழைப்பு, அது அவ்வளோ உழைப்பு. டெய்லி ஒரு 600 பேர்கிட்ட இருப்பாங்க. அது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன படமாக அவர் ஆரம்பித்தார் இயக்குனர். அது இன்னைக்கு பல கோடி, இன்னைக்கு பெரிய ஹீரோக்கள் வச்சு எடுக்க வேண்டிய பட்ஜெட்டில் வந்து அந்த படம் நிற்கிது. சாதாரணமாக இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே அந்த படம் எடுத்த காடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இல்லாத பாம்புகளே இல்லை, அதில் இல்லாத பூச்சிகளே இல்லை. ஃபாரின்லேருந்து இங்கெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அங்கே சொல்லியிருக்காங்க அவ்வளோ வண்டுகள், அவ்வளோ பூச்சிகள், அவ்வளோ உண்ணி, இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த படை எடுத்தோம், யாருக்கும் எந்த இதுவும் ஆகாமல் எடுத்தோம். சில தடுக்கும்னா சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய நான் அந்த இறைவன் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்குள்ளே அவ்வளோ உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், குறையாமல் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வண்டிகளில் ஒரு 100 வண்டிகள் இருக்குது, 100 டிரைவர் இருப்பாங்க, டோட்டலாக 650 பேர் இருப்பாங்க. இந்த 650 பேர் இருந்த இடம் அப்படி இடம், அதாவது காலையில் ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சுண்டா, ஈவினிங் சாயந்தரத்துக்குள்ளே லேசி கிளைமேட் ஒரு மாதிரி ஆச்சுண்டா, மழை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, மழை ஒரு பேர் பேஞ்சிச்சுன்னா அங்கேருந்து நாங்கள் வெளியில் வர்றது அவ்வளோ கஷ்டம். ரொம்ப கடினமான ஒரு ஒரு லொக்கேஷன் அது. இந்த கதை அந்த மாதிரி இடத்த தான் தேர்ந்தெடுக்கு, அந்த மாதிரி இடத்துல அந்த கதை கலம் இருக்குது அப்படின்றதுனால இதை வேறு விதமாகவே டேரக்டரால் போய் எடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான இடத்துல சப்போஸ் இப்போ மழை பேஞ்சிருச்சு அப்படின்னோம்னா, அந்த இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி எப்படி போகணும்னா, ஷூட்டிங்லேருந்து ஒரு காரில் ஒரு 10 கிலோமீட்டர் போகும், அங்கேருந்து இன்னொரு பொலிரோவில், அங்கேருந்து எங்களை வந்து அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இன்னொரு வண்டியில் அழைச்சி போக சொல்லுவாங்க. அவர் எக்ஸிக்யூட்டிவ் பிடிச்ச மணிகண்டன் சொல்லுவாங்க, அங்கேருந்து இன்னொரு வண்டியில் அனுப்புங்கண்டுவார். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி புலியூர்லேருந்து இன்னொரு குட்டியானைக்கு மாற்றுவாங்க. குட்டியானிலேருந்து அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு ஒரு ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்குது, அதில் ஏற்றி விடுவாங்க. ட்ரக்கு கொண்டு போய் காட்டுக்குள்ளே டீப்பாக ஒரு இடத்த கொண்டு அங்கே இறக்கி விட்டுருவாங்க, அங்கேருந்து நடந்து குட்டி போவாங்க. கிட்டத்தட்ட இந்த கண்ணை கட்டி கடத்தி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மூடு, அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து கூட்ட அத்தனை பேர், 600 பேர் இருப்பாங்க. அங்கே 600 பேர்த்துக்கு போல ட்ராவலிங் கொண்டு போய் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் அசம்பிளி பண்ணணும். அப்போ எவ்வளோ கஷ்டம், அத்தனை பேருக்கு அப்போ லைட்டாக மழை பெஞ்சிச்சுன்னா அங்கேருந்து யாரும் மேலே ஏற முடியாது, வழுக்கும் அந்த தரம் அப்படி வழுக்கும். ஒருத்தனை பிடிச்சா அவங்களும் விழுந்துருவாங்க, அவங்க பிடிச்சா அவங்களும் விழுந்துருவாங்க, எல்லாம் மொத்தமாக கீழே விழுந்துருவான். அப்போ அந்த மழை டேட்ஸை குறிப்பிட்டு சின்ன எடுத்தே ஆகணும் அப்படின்றப்ப அந்த மழை பெஞ்ச மழை பெஞ்சிருச்சுன்னா எடுக்க முடியாது. இப்போ இந்த மழை பெய்ய போனப்போ எல்லாம் அங்கேருந்து டக்குன்னு பேக்கப் வச்சுட்டு மிச்சத்தை 100 ரூபா பார்த்துக்கலாம்னு கிளம்புவான். கிளம்புனோம்னா மழை பேஞ்சிடும், அப்போ அவ்வளோ பேர் சேரு, ஏற முடியாது. ஒருத்தரை பிடிச்ச ஒருத்தி ஏறவே முடியாது. அதை தாண்டி வந்துச்சுன்னா வண்டிக்கிட்ட வந்து வண்டி போகாது, வீல் போட சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு 100 வண்டியில் ப்ரொடக்ஷன் சாப்பாடு வண்டி கூட கிட்ட ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா மிச்சம் 99 வண்டி வெளியே நின்றுதான் அவங்க பின்னாடி, எந்த வண்டியும் போக முடியாது. திருப்பி எல்லாம் நடந்துதான் வரணும், கொஞ்சம் தான் நடந்து அந்த வண்டி எந்த அந்த சில மண்ணில் மட்டும் அந்த வண்டி போக, அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வண்டியில் மாறி வருவோம். அவ்வளோ கஷ்டமானது. அங்கே ஒரு நடிச்சுக்கிட்டே இருப்போம், அது நடத்திட்டு டக்குன்னு கையப்படி வைப்போம், கட் கட் என்னாச்சு சொல்லி அண்ணன் ஒரே அம்சனேன், அண்ணா ஒரே அம்சனேன், அப்படியே இழுத்தாங்க. இவ்வளோ பெருசு அட்டை போச்சு, பாதி உள்ளே போயிருக்கும். அது சில அட்டை போச்சு நம்மகிட்ட வந்து ஏமாந்திரம்னு வச்சுக்கோங்களே பாவம். அது அது தலை வீதி எப்படி, ஒரு 4-5 இருக்குங்க. அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு முன்னாடி வந்து லேண்ட் ஆகிருக்குங்க. என்னடா சில உடம்புலாம் போய் லேண்ட் ஆன உடனே இன்புட் ஆகி நல்லா கிடைக்குது மருந்து, இந்த உடம்புல தேடி பார்க்குங்க எனக்கு ரத்தம் எங்கடா இருக்குன்னு பாவம், ஏமாந்துருங்க. அதையும் முடிச்சு இழுப்பி நான் அப்படி சும்மா அந்த அட்டையை எல்லாரும் எல்லாரும் கேமராமேன் எப்படியே இருப்பார், பச்சுட்டு எடுத்து ரெடிஸ்டர் ரெடிஸ்டர் அப்படின்டுவார். அப்படி பார்த்தா விட அப்படியே இருங்க, அப்படியே நான் அசையாருங்க, நீங்கள் அப்படியே கேமரா பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே அந்த அச்சுவசிட்டி கேமரா அப்படியே உருகுவார். ரத்தத்தை உண்ணி கண்ணுக்கே தெரியாத உண்ணி, அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியும், கண்ணுக்கே தெரியாது. அந்த உண்ணி கடிச்சிச்சுண்டா அப்படியே அம்மி குத்துன மாதிரி ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக அங்கே 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 ஆயிடும். பொதுவாக ஒரு பூச்சி எவ்வளோ கடிச்சிச்சுன்னா ஒரு 10 நாள் 1 மாதம் அந்த தழும்பு போயிடும். ஆனால் இந்த உண்ணி கடிச்சா மினிமம் 3 வருஷம் இருக்குன்றாங்க. அந்த தழும்பு 3 வருஷம் ஆகும், அது நம்ம பழைய ஸ்கின்னா மாறுறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பவர் இருக்குது அந்த உண்ணிக்கு. இப்படி பல கஷ்டத்தை அந்த அந்த காட்டுக்குள்ளே அனுபவிச்சோம். அதெல்லாம் தாண்டி அந்த படம் அந்த உழைப்பை விட பிரமாதமாக வந்திருக்கு, அவ்வளோ கஷ்டம். இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய நன்றி சொன்னால் தயாரிப்பாளருக்கு நன்றி சொன்னோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு பொதுவாகவே வந்து ரொம்ப பிரம்மாண்டம், நிறைய கேமரா, நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய நடிகர்கள் இருந்தால் ஒரு சின்ன பதட்டவர் ஹார்ட் வீக்காக இருக்கும்.
மணிகண்டன் டக்குன்னு கிளம்பிடுவோமா, கொஞ்சம் மாதிரி வீக்காக இருக்குது போயிடுவோமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த புருஷ் அப்படி இல்லை, இது இப்படி இப்படி ஆரம்பிச்சபடி போல பெருசாக வந்து வந்தோன்னா ஓகே. என்ன மணி நேற்று ஏதோ நிறையா கூட்டம்னு சொல்லி எனக்கு கம்மியாக இருக்குது சார், நேற்று 600 சார் நீங்கள் சொன்னதுக்கு போய் 600 பேர் போட்டுக்கோங்க சார். அப்படியா, ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்ட்டு வெற்றி சட்டை பேசுவார் சார். கம்ஃபர்டபுளாக எல்லாம் இருக்காங்க சார், சார் கூட கரண்ட் ஓகே வர சார். என்ன மணி இந்த லோக்கலோட வெற்றி சார் பயப்படுவார், எல்லாரும் லொக்கேஷனுக்கு புது தயாரிப்பில் வந்தால் இயக்குனர் பயப்படுவாங்க, என்னன்னா இருக்கிறத குறைச்சிருவாங்களோ என்னமோண்டு. ஆனால் இந்த தயாரிப்பில் மட்டும்தான் வந்தால் வெற்றி நான் பயப்படுவார், எப்படி பயப்படுவாருன்னு ஐயோ இவர் வந்தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாரே. டேரக்டர் கேட்கறத விட கேட்காத அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாருங்க. அவட எண்ணம் அவட நல்ல மனசை நான் மனசார நான் மனசை தொட்டு சொல்ற அந்த ஆத்தா மதுரை மீனாட்சி அந்த மனுஷன் அந்த மனுஷனை சுற்றி இருக்கணும், அத்தனை பேர் நல்லா இருக்கணும், அத்தனை பேர் நல்லா இருக்கணும். 4 கோடிக்கு நான் ஆரம்பித்த ஒரு படம் எவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்து நிற்கிது, இதை நான் நடிச்சிருக்கேன் அப்படின்றக்காக சொல்ல வரல. என் இடத்துல வேற யார் இருந்தாலும் ஒரு டேரக்டர் இவளை கான்ஃபண்டா இந்த வெற்றிமாறன் இப்படி படம் வரணும் அப்படின்றக்கா உழைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் பிள்ளை மாதிரி இருக்கிறனால, அவர் நம்பிக்கை கொடுத்ததுனால, அவர் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இப்படி இயக்குனர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அதனால அவரை நம்பி நீங்கள் எடுங்க சார், எதனா எடுங்க சார் அப்படின்னு சொல்வார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், சினிமா தேவதை மாதிரி சார், அதை நம்ம மதிக்கணும், அது கேட்க சந்தோஷத்துட்டு கொடுப்பேன் சார், அதை கேட்குற நம்ம கொடுத்துட்டோம்டா, நம்ம கேட்காதாலும் அதை கொடுத்துடணும் சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் சொன்னது எனக்கு இன்னும் மனசுலேயே நிற்கிது. கண்டிப்பாக அவர் எண்ணும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு படமாகவும் இருக்குது. வெற்றிமாறன் சார் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க. அவருடைய இயக்குனருடைய படங்கள்லேயே இந்த படம் தான் அதிகப்படுத்த படம் நான் நினைக்கிறேன் அப்படின்றது. அதே நேரத்தில் அவர் உழைப்பும் அதிகம், எல்லாரும் உழைப்பும் அதிகம். இயக்குனர் என்ன கஷ்டப்பட்டிருக்காரு, சாதாரண காப்பி கொடுக்குறோம்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதை அண்ணனே சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி நல்ல படமாக வந்திருக்கா அப்படின்னு, நல்ல படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வாயிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி உங்கள் சப்போர்ட்டும் முக்கியம், இறைவன் ஆசீர்வாதமும் இந்த படத்துக்கு ரொம்ப தேவை. 31 மாதம் கடைசி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம், நான் உங்களுக்கு குமரேசன் பேசுகிறேன், சாரி சூரி பேசுகிறேன். ஏன்டா கடந்த 2 வருஷமாக அந்த படத்துக்குள்ள இருந்தது என் பேர் குமரேசனாகவே மாறிடுச்சுங்க நினைக்கிறேன், அந்த எனக்கு அப்படி வருது. ஆமாம், குமரேசன் சூரி என்று குமரேசன் பேசுகிறேன். விடுதலை படம் 31 மார்ச் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.